பாரதிய ஜனதா எதை பத்தி பேசும்? என் ஆத்மனல எல்லாம் அள்ளி வித்ததை பத்தி தம்பி அண்ணாமலை பேசுவாரா? நான் சம்சாரி, விவசாயி குடும்பம், நான் ஆடு வச்சிருக்கேன், மாடு வச்சிருக்கேன், எங்கிட்டு வச்சிருக்க? ஆத்து மணலை போல அள்ளி தின்ன மட்டும் எங்கிட்டு விவசாயம் பார்ப்ப? மலைய மணலா நொறிக்கு. நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நபிகள் என்ன சொல்றாங்க, நீ ஒரு வழிபோக்கன், வந்து இருந்து போயிடணும். மண்ணை தின்னு, மலைய தின்னு, மரத்தை தின்னு, சீ கரும கொடுமை. வெள்ளக்கார எங்களை ஆளும்போது செய்யலையே, எங்க முன்னோர்கள் சேமிச்சு வச்ச தங்கம் வைரம் இதுகளை தான் திருடிட்டு போனான். ஆத்து மணலா இல்ல, மலைய நொறுக்கல, நொறுக்கலையே. இந்த மோடி கையெழுத்து போட்டா மலை கடகடன்னு வளர்ந்துருமா? இல்லை அமெரிக்கா பைடன் சொல்லிட்டாரு, நம்ம ரெண்டு அங்கலம் வளருவோம். சேவியா, உன் தொழுகையில, உன் ஜபத்துல, உன் கோயில்ல, வழிபாட்டுல நீ மலையை உருவாக்க முடியுமா? அழுது புரண்டாலும் வருமா? அரை அங்கலம் வளருமா? எப்படி உன்னால உருவாக்க முடியாத மலையை, உனக்கு மணலை உனக்கு அழிக்கிற உரிமை எவன் தந்தான்? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் எவன், கற்பித்தவன் எவன், யார்? வேளாண்மை, வேளாண்மை விட்டு வேளாண் குடிமக்கள் வெளியேறுகிறார்கள். வருத்தப்படுற ஒரு தலைவனை காட்டு. 100 நாள் வேலை திட்டம், எப்படி அதை வேலை திட்டம்னு சொல்ற? அது வெட்டி திட்டம், சும்மா உட்கார காசு, அதை போய் வேலைன்ற? ஒரு தலைவன் இப்படி சிந்திப்பானா? பைத்தியக்கார. ஒரு ஏக்கரை, ஒரு 2 ஏக்கரை ஒரு நாள் அறுத்த வேளாண் குடும்பம் 1 ஏக்கர் நிலத்தை 7 நாள் அறுவடை செய்ய வேண்டிய அவசியம் வருது. ஏன் ஆள் இல்ல? நீ வேளாண்மை உழைப்பை விட்டு வெளியேற, உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு, வட இந்திய வந்து குடியேறேன், தட்ஸ் ஆல். நீ பொள்ளாச்சி ஓநாடு, கோயம்புத்தூர் ஓவூர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய. எழுதி வச்சுக்க இன்னும் ஒரு தடவை இந்த பயிர்கள்ட்ட ஆட்சியை கொடுத்த 5 வருஷத்தில் ஹிந்தி பேசுகிற இன்னொரு மாநிலம் ஊரா மாறும். பொள்ளாச்சிலாம் ஏதாவது ஜந்து பேர், ஹிந்து பேர்னு ஏதாவது ஹிந்தி பேரை வச்சுட்டு போயிடுவான். நீ சேர்த்து சுடுகாடாக போற. உனக்கு என்ன சிந்தனை, என்ன உனக்கு அக்கறை இருக்கு? தொலைநோக்கில் பாரு, அங்க பாரு, ஒரு விஷன் வச்சுக்க, ஒரு கனவு, இது எங்க போகும்னு பாரு. அட்ரஸ் தெரியாம அலையிற மாதிரி இருக்கு. நீ பாரு, ஒன்னு சொல்றேன் பாரு, பாலை விற்பது போல தண்ணீரை ஒரு நாள் போத்தலில் அடைத்து விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். இப்படி ஒருத்தர் பேசும்போது நீ என்ன நினைச்சிருப்ப, என்ன நினைச்சிருப்ப? பயத்துக்காரு ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்படி பேசின ஆள் யாரு தெரியுமா? எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். இதெல்லாம் நடக்கும்டா, இதெல்லாம் நடக்கும்டா நீ பாடுறான்னாரு. நடக்குதா இல்லையா? ஒரு ஞானி, கால ஞானி கணிக்கிறான், இவதான்டா செய்வான், செஞ்சா அதைத்தான் ஓம்புல்ல. அவன் பேரை நான் சொல்றேன், இதாண்டா நடக்கும், நடக்கும். எழுதி வச்சுக்க, எழுதி வச்சுக்க, நடக்கும். காற்றை விற்பார்கள் நீ நம்பல, நீ ரோட்டை கூட தான் விற்பான்னு நம்பல. 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்ப வசூலிக்கிறான். சாலை தேசிய நெடுஞ்சாலை குறுக்க கட்டைப்பட்டு வசூலிக்கிறேன். யாரா அவன்? யாரு? தனியார் முதலாளி. ரோட்டை கூறு ஓட்டு வித்துருக்கான், நாட்டையும் வித்துக்கிட்டு இருக்கான்னு நம்ப மாட்ட. இது ஓ நாடா, அதானி அம்பானியோட வீடு. நீ யாரு? நீ மனிதன் நினச்சிக்கிட்டியா? உள்நாட்டு வெளிநாட்டு புற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விற்கிற சந்தை இந்த நாடு. நீனும் நானும் அதை வாங்கி நுகர்கிற மந்தைகள், நாம் மானுடர்கள் அல்ல. நீ ஒரு விற்பனை பண்ணோம், நான் ஒரு விற்பனை பண்ணோம். மருத்துவமனைக்கு போ, ஆஸ்பத்திரிக்கு போ. நல்லா இளைஞனா இருக்கான், ஹார்ட் நல்லா பம்ப் ஆகுது, நல்லா துடிக்குது, வித்தா 2 கோடி கிடைக்கும். சிறுநீரகம் நல்லா தான் இயங்குது, அதை வித்தா 1 கோடி கிடைக்கும். கண் நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கு பார்வை, ஓகே, அதை வித்தா 1,50,000 கிடைக்கும். அப்புறம் நுரையீரல் நல்லா இருக்கு, விற்கலாம். நீனும் ஒரு பண்டம் தான். அப்படி திட்டமிட்டானா என்ன பண்ணுவான், மூளை சத்திருச்சுன்னு அறிவிச்சிருவான் வெளியில், பிரெயின் டெட். அப்படி ஒரு நோயை நீ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிய? நீ மூளை செத்துருச்சுட்டு அறுத்து உறுப்பை வித்துட்டு போயிட்டே இருப்பான். சந்தை பொருளாதாரத்தில் ஏற்றுக்கொண்ட வர்த்தக பொருளாதாரத்தை, உலகமயம், தனியார் மயம், தாராளமயத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களும் ஒரு பண்டம்தான். நீ யாரு? நீ நினைக்கிற சாப்ட்வேர்ல வேலைன்னு. அந்த முதலாளி யாரு? வெளிநாட்டு முதலாளி. யாருக்கு வேலை செய்ய நீ படிக்கிற? அந்நிய முதலாளிகளுக்கு வேலை செய்ய, அடிமை, அடிமை வேலை செய்ய.
அமெரிக்க முதலாளி என்ன நினைக்கிறான் தெரியுமில, நான் தூங்கிட்டு இருக்கும்போது, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா படுக்கிறதுன்ட்டு நள்ளிரவில் வேலை செய்ய சொல்லுவான் உன்னைய. நீ வேலை செய்வ, 2 லட்சம் சம்பளம் வச்சு என்ன செய்வ, வசதியாக வாழ்கிறோம்னு நினைப்பேன். என்ன வச்சுருக்கா, கார். காரை தயாரித்தவன் யார், அவன் தான். வேறு என்ன பண்ணுற, வீட்டில் ஏசி போட்டிருக்க, ஏசியை தயாரித்தது யார், அவன் தான். வேறு என்ன வச்சுருக்கா, டிவி, டிவியை தயாரித்தது யார், அவன் தான். வேறு என்ன வச்சுருக்கா, 2 லட்சம் ரூபாய்க்கு செல்ஃபோன், அது 11G 10G எல்லாம் வச்சுருக்கா, தயாரித்தது யார், அவன் தான். சிம் கார்டு உள்ள தயாரித்தது அவன் தான். எல்லாம் அவன் தயாரிக்கிற பொருளை வாங்கி நுகர்வதற்கு நீனும் ஒரு நுகர்வாளன், அவ்வளோதான். அதுக்கு அவன் 2 லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பான். அந்த சம்பளத்தை வச்சு டிவி வாங்குவேன், ஃப்ரிட்ஜ் வாங்குவேன், கார் வாங்குவேன், அதுக்கப்புறம் வட்டி கட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நீ வெளியில் சொல்கிற வசதியாக வாழ்கிறேன், இது வாழ்கிறது இல்லை. வாழ்வது வேற, பிழைப்பது வேற. வாழ்வது செம்மாந்து வாழ்வது. வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் தமிழ் மறை சொல்லுது. வாழ்வதுனா அப்படி வாழ்வது. இது பிழைக்கிறது, இது பிழைக்கிறது. வாழ்கிறது வேற கொடுமை. இவன் எதை பற்றி கவலைப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி விடு, 800 கோடி உலக மக்கள் தொகை, 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குது. அதை பற்றி கவலைப்பட்ட தலைவனை சொல், ஓ நாட்டு தலைவனை சொல். செல்ஃபோன் டிரான்சாக்ஷனுக்கு வா அப்படின்னா செல்ஃபோன் இல்லாமல் இருக்காத. எல்லோரும் செல்ஃபோன் வச்சுக்கணும். ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் ரம்மி, இது ஒரு நாடு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ முன்னாடிலாம் எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் உழைச்சி கலைச்சி வந்து மந்தைன்னு ஒன்று இருக்கும், இந்த மாதிரி தின்ன இல்லை சீட்டாடுவாங்க, போலீஸ் வந்து பிடிச்சி கொண்டு வரும், பிடிச்சி கொண்டு 30 நாள் 20 நாள் ஜெயிலில் போடும். சீட்டு சும்மா பொழுதுபோக்கு ஆனதுக்கு. இப்போ சீட்டு விளையாட்டு, ஆன்லைன் ரம்மி ஆடுங்கள், கோடி கோடியாக சம்பாதிங்கள். அதில் அந்த பொம்பளைலாம், நான் என் மகன் கற்றுக் கொடுத்தான் ரம்மி ஆட, ரம்மி ஆடி இந்த ஃப்ரிட்ஜை வாங்கினேன், அவன் நான் ஒரு புது மோட்டர் பைக் வாங்கினேன் ரம்மி ஆடின்னு. பல பேர் செத்து போனேன் கடனாகி. அதை தடை செய்ய துப்பு இல்லை இந்த கவர்மெண்ட்டு. ஏன் எதை ஆன்லைன் ரம்மி நடத்துகிறானோ அவன்கிட்ட ரம்மி வாங்கிட்டு காசை வாங்கிட்டு பைத்தியக்கரப்பு. இவங்களெல்லாம் நீ இவங்களுக்கு ஓட்டை போட்டு மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குற. நீ ஒன்றும் இல்லை, போடு தாமரைக்கு போடு, கை சின்னத்துக்கு போடு, உதயசூரிய ரெட்டலைக்கு போடு, எங் போட்டுட்டு வந்து எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போயிட்டே இரு, நேர ஸ்ட்ரைட்டாக அனுப்பிவிட்டு. 50 வருஷம் இந்த அயோக்கிய பயில போட்டு நடு ரோட்டில் எங்களை கத்த விட்ட பிள்ளைகளை ஈரக்குழையிலிருந்து எடுத்து எடுத்து கத்தி நெஞ்சு கொஞ்சலாம் வலிக்குது, தொண்டை வறண்டு போச்சு. எத்தனை வருஷத்துக்கு கத்துறது, 13 வருஷமாக கத்து, அதுக்கு முன்னாடி 15 வருஷம். காக்கா சீமான் நல்லதான் பேசுறாப்ல, வரணும் வரணும் சீமான் மாதிரி ஆளுக வரணும். எங்கிட்டு வர்றது, பஸ் ஏறி வர்றதா இல்லை ட்ரெயின் ஏறி வர்றதா? ஓட்டு போட்டால் தானே வர முடியும். அதில் ஒரு தர்ம நியாயம் வேறு, ஜெயிக்கிற பக்கம் போடணும், ஓட்டை வீணாக்கிறப்படாது, ஓட்டை வீணாக்கிறப்படாது. 60 வருஷம் போட்டு நாட்டை வீணாக்கிவிட்டு ஓட்டை வீணாக்கப்படாது. எத்தனை புத்தன், எத்தனை பூலே, எத்தனை அம்பேத்கர், எத்தனை மார்க்ஸ், எவ்வளவு லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், காந்தி, இயேசு, நபிகள், யார் வந்து உனக்கு பயன் இல்லை. அதான் என் தாத்தா பட்டுக்கோட்டை பாடுறாங்கள, புத்தர் வந்தார், பின்பு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார், எதை எதையோ சொன்னாங்க, என்னென்னமோ எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நான் ஓட்டு கட்டு வந்து நிற்கிறேன்னு நினைக்கிறேன். நான் ஓட்டுக்கான ஆள் இல்லை, இந்த நாட்டுக்கான ஆள். நான் கேட்டிருக்கிறது இந்த வாக்கை இல்லை. நான் கையேந்தி, நானும் என் தம்பி தங்கையிலும் இப்படி கையேந்தி கேட்கறதே, ஆத்தாள் அப்பன்ட்டு அண்ணன் தம்பிக்கிட்ட வாக்கு இல்லை. வருங்கால என் தமிழ் தம்பி தங்கைகளினுடைய வாழ்க்கையை கேட்டு நிற்கிறேன். அவனுக்கு படிக்க நல்ல கல்வி, பார்க்க வேலை, குடிக்க நல்ல நீர், சுவாசிக்க நல்ல காற்று, நஞ்சில்லா காற்று, உன்ன நஞ்சில்லா விஷமில்லா உணவு, நடக்க பயணிக்க பாதை, தடையற்ற மின்சாரம், இதையெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 1 ரூபா 1 கோடி என்ன ஆனாலும் அரசு ஆகத்திறந்த மருத்துவத்தை என் நாட்டு குடிகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தென்கொரியா முதலிடத்தில், 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல சிங்கப்பூர், 4வது இடத்துல ஹாங்காங், 5வது இடத்துல ஃபின்லாந்து. கல்வியில், கல்வியில் இந்த 5 நாடு தான் முதல் வரிசையில் இருக்குது. சின்ன குட்டியோண்டு நாடு சிங்கப்பூர், 3வது இடத்திற்கு உலக தரத்தில் கல்வியில். ஓ நாடு எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது சொல்லு, எந்த இடத்துல இருக்குது? ஆனால் உலக தரத்துக்கு தென்கொரியாவை முந்தி என் நிலத்தின் கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்குது, எனக்கு ஒரு கனவு இருக்குது, ஒரு விஷன். உலகத்தில் யாராலும் சுமக்க
மறக்க முடியாத பெரும் கனவை நீ சுமந்து நில், அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எங்களுக்கு தந்தருளிய மறைமொழி சொல்லுது. எங்கள் தலைவன் 200 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் பேரினம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவை வைத்திருந்தான். அந்த கனவை எங்களுக்கு கையளித்தான். அதை நிறைவேற்ற துடிக்கிறோம். இலவசம் சொல் இல்லாமல் ஒழிக்க நினைக்கிறேன் உன் மகன். எப்படி ஒழிப்பாய் சீமான்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருவாயை பெருக்கிவிட்டால் எதற்கு கையேந்திரான்? எதுக்கு கையேந்திரான்? என்ன கொடுக்குறா இலவசமா? மிக்சி. என்ன கொடுக்குற? கிரைண்டரு. அதில் எதை போட்டு அரைக்கிறது ஆட்டுறது சொல்லு. எதை அரைக்கிறது சொல்லு. மசாலா எங்கிருந்து வரும்? மிளகா கொத்தமல்லி. எங்கிருந்து வரும் மிளகா கொத்தமல்லி மசாலா அரைக்க? அரிசி பருப்பாக ஆட்டணும். எங்கிருந்து வரும் அரிசி பருப்பு? எங்கிருந்து வரும்? மிக்சி கொடுத்தா எதை அரைக்கிறது? கிரைண்டர் கொடுத்தா எதை ஆட்டுறது? சரி, கிரைண்டர் கொடுத்தா மிக்சி கொடுத்தா அதை அரைக்கிறதுக்கு மின்சாரம் கொடுத்தியா? சரி, ஒரு மிக்சி கொடுக்குற, 6 மாதத்துக்கு அப்புறம் ரிப்பேர் ஆயிடுது. புது மிக்சி வாங்க எனக்கு காசு இல்லை. அடுத்த தேர்தல் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதா? மசாலாவுக்கு களிமண்ணை உருட்டி சாப்பிட்றது? ஆனால் பைத்தியக்காரில் பிறந்த பைத்தியக்கார பயில. நாடு இது ஒரு நாடு. விவசாயத்தை கைவிட்டா மிக்சி கிரைண்டர் வச்சு என்னடா அரைக்கிறது? எதை அரைக்கிறது? ஒரு அடிப்படை தேவை. மாவு அரைக்கிற இந்திரம், மசாலா அரைக்கிற இந்திரம், மடிக்கணினி, ஒரு சைக்கிள், இதெல்லாம் ஒரு அடிப்படை தேவை. அதை கூட சொந்தமாக வாங்கிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது யார்? இது கூட வாங்க முடியாதா? ஒரு சைக்கிள் வாங்கிக்க முடியாதா? அப்புறம் உழைக்கிறான்னா உழைக்கிறான். 6 மணிக்கு போயிட்டு பொழுது சாய 6 மணி வரைக்கும் உழைக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பண்டிகை தான், பொங்கல். பொங்கலுக்கு அவனுக்கு காசு வைக்க, பொங்கல் வைக்க அரிசி இல்லை. அரைக்கல அரிசிக்கு ரேஷன் கடையில் விற்கிறான். ஒரு கிலோ வெல்லம், ஒரு மலை கரும்பு, அப்படியே ஒரு மலை கயிறு தூக்கில் தொங்கி சாகிறதான். மானம் கட்டு போய் என்னத்தையோ முடிச்சு விட்டுட்டாங்க. 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மோடி ஐயா ஒரு 10 ஆண்டு ஆண்டுட்டார். எதுவும் வளரலை. அவர் மூஞ்சியில் தாடிதான் நல்லா வளருது. நாடு ஒன்றும் வளர்ந்த மாடு இல்லை. சொல்கிறாங்க வளருது, இந்தியா வளருது வளருதுன்னு. இப்படி பார்ப்பார், இந்தியா சவர் நேஷன் ஹே இங்கே ஓடும். டிஜிட்டல் பிராமிட்டிங் அவர் திரும்பார். டெவலப் ஹே இங்கே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி ஐநா சபையில் போய் பேச போய் கர்மம் அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனு வேலை செய்யலை. என்ன பேசுறது தெரியாமல் தெனாரிட்டு நிறுத்திட்டேன். அவர் பார்த்து பார்த்து பேசி பழகி அங்கே போய் கவலைப்பட்டார். நம்மால் பார்த்து படிக்குமேலே பொள்ளாச்சியில் பாலியல் பலாத்காரத்துக்கு பதிலாக பொள்ளாச்சியில் பாலியல் பாலியல் பலகாரம்ட்டார். பால் பலகாரம் பாரு இருக்கு கொடுமை. என் தம்பி கணித புலி 1200க்கு 1750 மதிப்புன்ட்டார் அவர். ஏ நீ வசமா சிக்கிக்கிட்ட, ஆனா உங்ககிட்ட நீங்க என்ன பண்ற? வசமா சிக்கிக்கிட்டான் சீமான வச்சு செய்யற. நானும் கத்தி காதறி பாக்குறேன், விடுறதா இல்ல. நானும் நீங்களும் எனக்கு போடுறதா இல்ல ஓட்ட. நீ என்ன கேட்டால் வடிவேல் மாதிரி அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா ரொம்ப நல்லவனா இருக்கான், என்ன அடிச்சாலும் தாங்குறாயா அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணாலும் உதயசூரியனுக்கு ஓட்டு, ரெட்டலைக்கு ஓட்டு, கைக்கு ஓட்டு, தாமரைக்கு ஓட்டு. மானமுள்ள என் மக்கள், சிந்திச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனைகளுக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் திமுக உங்களுக்காக பேசியது என்னன்னு பாருங்க, என்னன்னு. இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள், அந்த தலைவர்கள், யாராவது ஒரு மண்ணின் மக்களின் பிரச்சனையை பேசுவான். மீத்தேன் எடுக்கணுமா கூடாதா சொல். மீத்தேன் தேவை, ஈத்தேன் தேவை, பயோகேஸ் தேவை, சிலிண்டர் எரிவாயு வேணும். எரிவாயு பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து தான் எடுக்கணுமா? சரி, இப்படி ஒன்று கேள்வி கேட்குறேன். காவிரி படுகையில் மீத்தேன் இருக்குன்னு எடுக்கிற, கங்கை படுகையில் இருக்கா இல்லையா? கங்கை ஆற்று கரையோரங்களில் இருக்கா இல்லையா? ஏன் அதை எடுக்காமல் என்னுடைய காவிரி தஞ்சை பகுதியில் வந்து எடுக்கிற? ஏன் எடுக்கிற? கேட்க ஆள் இல்லை. வேற மாற்று இல்லையா? வேற மாற்று இல்லையா? மீத்தேன் இருக்குது.
மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மனித கழிவுலிருந்து எவ்வளவு எவ்வளவு வேணாலும் மீத்தேன் மீத்தேன் பயோகேஸ் எடுத்துக்க முடியும். சிங்கப்பூருக்குல சிங்கப்பூர் சின்ன நீள நாடு தானே, மக்கிய மரக்கழிவுலிருந்து மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் தயாரிக்குது. உன்னால் முடியாது, முடியுமா? முடியாது. உன்னால் முடியாது. ஏன் போய் என் பூமி தாயை போய் நோண்டிட்டு இருக்க? மாட்டுக்கு ஏன் வரமாட்டேங்கிற? மாற்று மின்பருக்கத்துக்கு வழி இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன பண்ணலாம்? காற்றாலை, கடல் அலை, சூரிய ஒளி. இது சூழியலுக்கு கேடு இல்லை, இயற்கைக்கு எந்த கேடும் இல்லை. காற்றை நஞ்சாக்காது, நிலத்தை நஞ்சாக்காது. ஆனால் அதை விட்டுட்டு அணு உலை, அனல் மின்சாரம், நிலக்கரி மின்சாரம், நிலக்கரி மின்சாரம் தீர்ந்து விடுகிற வளம். அணு உலை மின்சாரம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வளம், அது மின்சாரம். ஆனால் சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, மின்சாரம் எந்த கேடும் வராது. தயாரித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கும் போது நீ அங்கே வரமாட்டேங்கிற? அணு உலைய அரசு நடத்துது, அனல் மின்சாரத்தை அரசு நடத்துது, நிலக்கரியை தோண்டி தோண்டி நிலத்தை தோண்டி தோண்டி இருக்கிற நிலக்கரி மின்சாரத்தை அரசு நடத்துது. ஆனால் காற்றாலை மின்சாரத்தையும் சூரிய ஒளி மின்சாரத்தையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குது. இதை ஏன் நீ கவர்மெண்ட் நடத்தலை? ஏன் நடத்தலை? இந்த கேள்வி எப்போ கேட்பேன் நீ? கேளம் பிஜேபிக்காரர் இருந்து காங்கிரஸ்காரர் கேளம். ஏங்க நீங்கள் பிரைவேட்டு கொடுக்குறீங்க அந்த டெண்டர்லாம்? ஏன் அதானிக்கு, குறிப்பாக அதானிக்கே கொடுக்குறீங்க? ஒரு தனியார் முதலாளி அத்தியாவசிய மின் உற்பத்தியை தனியார் முதலாளிக்கு கொடுத்தால் அவன் தீர்மானிப்பதான். ஒரு யூனிட் மின்சாரம் 15 ரூபாய் என்றால் 15 ரூபாய் என்று அவன் தீர்மானிப்பான். அப்படித்தான் பெட்ரோலை கொடுத்த எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று கொடுத்த ஒப்பந்தம் போட்டா அவன் காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை ஏறிட்டே போகுது பெட்ரோல் டீசல் விலை. அப்போ கொஞ்சமாவது கோபப்படு, ரோசப்படு. ரோசம் கோபம் வரணுமா? அதுக்கு சோறு சாப்பிடு, தண்ணி குடி. ரைஸ் சாப்பிட்டு வாட்டர் குடிக்காத, சோறு சாப்பிட்டு தண்ணி குடி. மான, ரோசம், சூடு, சொரணை, கோபம் எல்லாம் வந்துடும். வந்தபோது என்ன பண்ணுவேன்? என்னை விட நீ வேகமாக கத்துவேன், வேகமாக கத்துவேன், இன்னும் அதிகமாக கோபப்படுவேன். அறிவார்ந்த தம்பி தண்ணிகள், எண்ணரும் தமிழ் சமூக மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்களின் உரிமைக்காக உழைக்கும் மக்களே, அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களின் அக்கிரமத்தை எதிர்த்து அடித்தட்டு மக்களின் குரலாகையே ஒழிக்கிறதுக்கு என் தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி இந்த பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். அவர்களின் வெற்றி பிஜேபி வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, இந்த கம்யூனிஸ்ட் வெல்வது, இந்த திமுக வெல்வது, அதிமுக வெல்வதெல்லாம் வழக்கமாக ஒரு நிகழ்வு. நிறைய வெற்றிகளை வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அதிகாரத்தை இருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் மாபெரும் புரட்சி. ஒரு சின்ன பசங்க யாரோடும் கூட்டணி வைக்கலையா, மக்களை நம்பி நின்று ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்கலையா, வந்து அவங்களே பேசி வென்றுட்டாங்க அப்படின்னா உலகம் திரும்பி பார்க்கும், உன்னை திரும்பி பார்க்கும். வரலாறு மாறியது. மானத்தமிழ் பிள்ளைகள், உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் தமிழ்நாட்டிலே இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த இந்தியா முழுமைக்கும் பொள்ளாச்சியில் ஒரு எளிய மகன் மருத்துவர் சுரேஷ்குமார் வென்றான். இத்தனை கட்சி கூட்டணிகளை முறியடித்து மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைப்பேன் என்ற உறுதியை தந்து வென்றான் என்ற வரலாற்று பதிவு வரும். உலகம் முழுமைக்கும் திரும்பி பார்ப்பார்கள். தன்மானமிக்க தமிழ் மக்கள், உண்மையும் நேர்மையுமாக வாழ்கிற மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பது தெரியும். திரும்ப 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 அதே தவறை செய்தார். அதுக்கு மேல நீங்களே யோசிச்சு வெல்லும், நாளைய வரலாறு அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்ற கோட்பாட்டை வைத்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். அன்பு தமிழ் மக்களை, அருமை உடன் பிறந்தார்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். நம்பி வந்தவர்களை வாழ வைத்த தமிழகம், நம்பி நின்ற தங்கள் பிள்ளைகளை வெல்ல வைத்தது என்ற வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். அந்த புரட்சியை ஏற்படுத்துங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி என்று நினைங்கள். இங்கே வேட்பாளர் என் தம்பி சுரேஷ்குமார் மருத்துவர் என்று எண்ணாதீர்கள். இங்கே நிற்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தான் பொள்ளாச்சியின் வேட்பாளர் என்று எண்ணுங்கள். அப்படியே பேச்சை கேட்டு கடந்து போவாதீர்கள். உங்களோடு படித்தவர்கள், உங்களை பெற்றவர்கள், உங்களுக்கு பொண்ணு கொடுத்து நீங்கள் பொண்ணெடுத்தவர்கள், உங்கள் உறவுகள் எங்கெங்கு பரவி இருக்கிறார்களோ அழைத்து பேசுங்கள்.
உங்களின் வாக்கு மதிப்பு மிக்கது, அதை விற்காதீர்கள். அது தன்மான இழப்பு, மானத்தை அடமான வைப்பதற்கு ஒப்பானது, விற்காதீர்கள். அந்த வாக்கை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். இதுவரை இருந்த கொடுமையான ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அதுக்கு என்ன செய்யலாம், மைக்கு சின்னத்தை ஒரே அழுத்தாக அழுத்துங்கள். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம். மாற்றத்திற்கான எண்ணத்தோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகளின் சின்னம் மைக்கு. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இந்த சின்னத்திலே ஏப்ரல் 19 வாக்கை செலுத்தி என் உயிர் தம்பி, என் அன்பு இளவல் மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். என் அன்பு தம்பியை பொள்ளாச்சியில் வாழ்கிற என் மானத்தமிழ் சொந்தங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். அவனை வெல்ல வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உங்களுக்கான உரிமைக்கான குரலை இதே ஒலிவாங்கியில் ஓங்கி ஒழிப்பான் என் தம்பி என்று என் தாயின் மீதும், என் தமிழ் மீதும், என் தலைவன் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு சொல்கிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.